ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். வியூவர்ஸ், இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, சர்க்கரை நோயை கட்டுக்குள் வைக்கும் உணவுகள் பற்றி சில விவரங்களை இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவை எங்க சேனலுக்கு கொடுங்க. சர்க்கரை நோய் பாதிப்பை உணவு முறை கொண்டும் கட்டுப்படுத்த முடியும். சரியான உணவு வகைகளை உட்கொண்டால் சர்க்கரை நோய் தீவிரத்தின் அளவை கட்டுப்படுத்தலாம். சர்க்கரை நோயை கட்டுப்பாட்டில் வைக்க எதை சாப்பிடலாம், எதை தவிர்ப்பது என்பதை பற்றி தெரிந்து கொள்வது அவசியம். சர்க்கரை நோய் அதிகமாக இருந்தாலும் அல்லது பரம்பரை வியாதி என்றாலும் சரி, சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தும் உணவுகளை சாப்பிடுவதன் மூலம் நோயின் தாக்கத்திலிருந்து விடுபடலாம். இப்போது சர்க்கரை நோயை கட்டுப்பாட்டில் வைக்க உதவும் சில உணவுகள் பற்றி பார்ப்போம். 1 டீஸ்பூன் வெந்தயத்தை 100 மில்லி தண்ணீரில் இரவில் தூங்கும்போது ஊற வைத்துவிட்டு மறுநாள் அந்த வெந்தயத்தை சாப்பிட்டால் உடலில் சர்க்கரை அளவானது கட்டுப்பாடுடன் இருக்கும். அதிக நார்ச்சத்துள்ள காய்கறிகளான பட்டாணி, பீன்ஸ், ப்ரக்கோலி மற்றும் கீரை வகைகளை உணவோடு சேர்க்க வேண்டும். இந்த வகையான காய்கறிகள் இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை குறைக்க உதவும். நீரழிவு நோயாளிகள் இரத்தத்தில் சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்த உப்பு மற்றும் மிளகு கலந்த தக்காளி சாற்றை தினமும் காலையில் வெறும் வயிற்றில் குடிக்க வேண்டும். தானியம், ஓட்ஸ், கொண்டைக்கடலை மாவு மற்றும் இதர நார்ச்சத்து அடங்கிய உணவுகளை அன்றாடம் சேர்த்து கொள்ள வேண்டும். பாஸ்தா அல்லது நூடுல்ஸ் சாப்பிட தோன்றினால் அதனுடன் காய்கறி அல்லது முளைத்த பயிர்களை சேர்த்து கொள்ளவும். பருப்பு வகைகள் மற்றும் முளைத்த பயிர்களை உணவோடு சேர்த்து கொள்ள வேண்டும். ஒமேகா 3 மற்றும் மோனோ அன்சேச்சுரேட் கொழுப்பு போன்ற நல்ல கொழுப்புகள் கலந்த உணவை உட்கொண்டால் உடலுக்கு நல்லது. சர்க்கரை நோய் உள்ளவர்கள் குறைவான கார்போஹைட்ரேட், அதிகமான நார்ச்சத்து, தேவையான அளவு புரதம், விட்டமின் மற்றும் கனிமங்கள் கலந்த உணவை உண்ண வேண்டும். இனிப்பு மற்றும் கொழுப்பு அதிகமுள்ள பண்டங்களை உண்ணக்கூடாது. போதிய இடைவெளியில், அதாவது 5 வேளை சிறிய அளவிலான உணவுகளை எடுத்துக்கொள்வது அவசியம். ஃபியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற மேலும் பல இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்க எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.